ஹை guys, இன்னைக்கு நம்ம WE GET MARRIED ஓட எபிசோட் 15 தான் பாக்க போறோம் போன எபிசோட்ல மோ வந்து நம்ம ஹீரோயின் குடிச்ச நல்ல தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான் அப்போ நம்ம ஹீரோயின் எனக்கு பிடிக்கும் எனக்கு உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றா அப்போ அவன் கேக்குறான் அப்போ எனக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்சிச்சன் ஆனா உனக்கு ஏன் என்ன பிடிக்க மாட்டேது அப்படின்னு சொல்லி கேக்குறா அத கேட்டு மோக்கு வந்து கவலையா இருக்கு அப்போ அவன் உனக்கு இன்சிச்சு பிடிச்சாலும் எனக்கு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போறான் அப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் பார்த்தா நியூஸ் பேப்பர்ல எல்லாத்துலயுமே வி ஸ்டுடியோ வந்து இன்டர்வியூ பண்ணாங்க அப்போ ஒண்ணு மட்டும் கிளியர் ஆயிடுச்சு அவன் வந்து அலெக்ஸோட மாடல் எல்லாத்தையுமே காப்பி பண்ற அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு செம காண்டாயிடுறா அப்புறம் அங்க இருக்கவங்க எல்லாருமே பேட் கமெண்ட்ஸா போட ஆரம்பிச்சிடுறாங்க நீ வந்து அலெக்ஸோட மாடல் தானே காப்பி பண்ற நீ வந்து காப்பி கேட்டன் ஒத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஹீரோயின் ரேன் வந்து நம்மகிட்ட அப்படி என்ன கேட்டா அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கா அப்போ நீங்க வந்து அலெக்ஸவே ஏன் வேணான்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா அதுக்கு நம்ம ஹீரோயின் நான் வந்து என்னோட பிராண்ட ஓபன் தான் என்னோட பெரிய கனவா இருந்துச்சு சோ தான் நான் வேணான்னு சொன்னேன் பட் அவரோட ஃபேன் நானு அப்படின்னு சொல்றேன் அப்புறம் அவரோட ஃபேனா இருக்கிறப்ப நீங்க அவரோட டிசைன்ஸ் எல்லாம் எப்படி அட்மயர் பண்றீங்க அப்படின்னு சொல்லி ரேன் கேட்டிருக்கா அதுக்கு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் தப்பிக்கிற மாதிரி தான் பதில் சொல்லியிருக்கா அப்போ ஹீரோயின் நான் வந்து ரேனோட எந்த கேள்விக்குமே அந்த மாதிரி பதில் சொல்லவே இல்லை அவ ஏதோ வேணுக்குன்னு பண்ணிருக்கா சோ நம்ம இப்ப கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே போய் டிஃபண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க ஹீரோ வந்துட்டு நீ என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லி கேட்கறான் அப்போ ஹீரோயின் நான் எதுவுமே பண்ணல நான் வந்து எல்லாத்தையுமே டிஃபண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றேன் அதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத அப்படின்னு அவன் சொல்றான் அப்புறம் கொஞ்ச நேரம் நீ போற அவங்களே கொஞ்சம் மறந்துடுவாங்க அப்போ நீ ஓபன் டாக் வச்சிரு அப்படின்னு சொல்ற அப்போ ஹீரோயின் நீயுமே என்ன மாதிரி நிலமையில இருந்தேனா இதுதான் பண்ணுவா நீ தேவையில்லாம என்ன டிஸ்டர்ப் பண்ணாம உன் கிட்ட இருந்து நான் தனியாவே இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்போ ஹீரோவுமே வேகமா கீழே இறங்கி வந்துடுறான் அப்புறம் கார்ல வந்துட்டு நான் வந்து அவளுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு வெளியே போலான்னு பாக்குறான் அப்புறம் அவன் திரும்ப வந்துட்டு இல்ல அவதான் என்ன தனியா விட சொல்லிட்டால நம்ம விட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறி வீட்டுக்கு போயிடுறான் அப்புறம் நம்ம ஹீரோ போயிட்டு என்னென்ன பேட் கமெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஹீரோக்கே சம டென்ஷன் ஆயிடுது என்னோட ஒய்ஃபே நீங்க எப்படி பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஐடி கிரியேட் பண்ணி அது வழியா ஆர்க்யூமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் ரிப்ளை பண்ணி ரிப்ளை பண்ணி டயர்ட் ஆயிடுறான் அப்புறம் அவன் சொன்னதும் கரெக்ட் தான் நம்ம வந்து அவங்க அமைதியாகிற வரைக்கும் பொறுத்து இருக்கணும் அப்படின்னு சொல்றா அப்புறம் அவன் போய் பார்த்தா நம்ம ஹீரோ தான் அங்கே ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கான்ல அதெல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த பையன் யாரு நம்மளுக்காக இவ்வளவு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கான் ஒரு நம்மளோட பெரிய ஃபேனா இருப்போம் போல அப்படின்னு நினைச்சு நம்ம ஹீரோயின் வந்து சந்தோஷமா இருக்கா அப்புறம் அப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அங்க லேப்டாப்பை வச்சுட்டே தூங்கிட்டு இருக்கான் அப்புறம் அவன் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துட்டு நம்ம ஹீரோயின் உள்ள இருக்கலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்றான் அப்புறம் நம்ம ஹீரோ போயிட்டு அங்க பார்த்தா அவனோட லேப்டாப்ல நம்ம ஹீரோயின் நீ வந்து நிறைய பேர்ட்ட ஆர்கியூ பண்ணிருக்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கா அப்புறம் நம்ம ஹீரோ நீ நைட் ஃபுல்லா வீட்டுக்கு வரலல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிடுறான் அப்புறம் அவன் சாப்பாடுலாம் வாங்கிட்டு நம்ம ஹீரோயினோட கடைக்கே போயிடுறான் அங்க மோ இருக்கத பாத்துட்டு இன்னுமே டென்ஷன் ஆயிடுறான் அப்புறம் ஹீரோயின் நீ வந்து மேரிட் ஓகேவா நீ தான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றான் அப்போ இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறத பாத்துட்டே இருக்கான் அப்புறம் நீங்க வந்து உங்க ஹஸ்பண்ட் அண்ட் சண்டை எல்லாத்தையுமே வீட்டோட வச்சுக்கோங்க இப்போ வந்து மேனேஜர் ஆப் சிசி சோ நீங்க சொல்ற அப்புறம் நீ எதுக்கு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேசுறீரோ அதுக்கு நான் வந்து சிசியோட ஷேர் ஹோல்டர் அப்படின்னு சொல்றான் அப்போ ஹீரோக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல அமைதியா சாப்பாடை வச்சுட்டு போயிடுறான் அப்புறம் நம்ம ஹீரோயின்டா இன்னும் உங்க ரெண்டு பேருத்துக்கும் சண்டை தீரலையா அப்படின்னு சொல்லி கேக்குறான் அப்போ ஹீரோயின் உனக்கு பசிக்குள்ள நான் போய் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து போயிடுறான் அப்புறம் உங்க ஆஃபீஸ் ரூம்ல அந்த அசிஸ்டென்ட் வந்து நம்ம ஹீரோவை கூப்பிடுறான் அப்போ ஹீரோ டக்குன்னு திரும்பிட்டு மோசிசின் எப்படி அவனோட ஷேர் ஹோல்டர் ஆயிருக்கலாம் நான் வந்து அவனோட பெஸ்ட் இன்வெஸ்டர் இல்லையா நான் ஹார்ட் ஆல்லியா ரிச் ஆலியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறேன் அப்போ கூசிசிக்கு இப்ப ஆல்ரெடி பிரச்சனை இருக்கு சோ அதை சால்வ் பண்றதான் பாக்கணும் இப்போ உங்க ரெண்டு பேருத்துக்குள்ளயுமே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கு அதையுமே கிளியர் பண்ணும் சோ இதை பத்தி எல்லாம் பிரச்சனை பண்ணாம அவளோட பிக் இஷ்ய வந்து சரி பண்ண பாருங்க அப்படின்னு சொல்றான் அப்போ ஹீரோ எனக்குமே தெரியும் நான் வந்து அவ லைனை கிராஸ் பண்ண மாட்டான்னு நினைச்சேன் பட் இருந்தாலும் அவ வந்து கூசிசியை அழுக்கிறதுக்காகவே ட்ரை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றா அப்போ யார் வந்தாவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் கேட்கறான் பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ரேனோட வீட்டுக்கு தான் வந்து உட்காந்துருக்கான் அப்போ ரேன் நான் வந்து உனக்கு நிறைய தடவை கான்டாக்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணேன் பட் நீ அட்டனே பண்ணல அப்படின்னு சொல்றான் அப்போ ஹீரோ காஃபி எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு உன்னை வந்து எல்லாருமே சைபர் புல்லிங் பண்றாங்களாமே அப்படின்னு சொல்லி கேட்கறேன் அதுக்கு ஆமா அந்த ஆர்டிக்கல்காக எனக்கு சைபர் புல்லிங் வருது பட் இருந்தாலும் அதை நான் ஹேண்டில் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்றேன் அப்போ ஹீரோ நான் வந்து இப்போ சொல்ல வந்தது அந்த ஆர்டிக்கல்னால இப்போ கூசிஜியுமே தான் அட்டாக் ஆகப்படுறா அப்படின்னு சொல்றா அதுக்கு நான் வந்து வேணுக்குன்னு எல்லாம் பண்ணல என்னோட நெக்லிஜென்க்கு ரொம்ப மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்றா அப்போ ஹீரோ நானுமே அதை எல்லாத்தையுமே ரீட் பண்ணி பார்த்தேன் அத எல்லாமே சிஜிய பத்தி ட்விஸ்டட் ஃபேக்டா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றா அதை கேட்டுறேன் நான் வந்து அப்போ கொஞ்சம் பிஸியா இருந்தேன் என்னோட டீம்மேட்ஸ் எல்லாருமே அதை செக் பண்றது கேர்லெஸ்ஸா இருந்துட்டாங்க ஸோ தான் அந்த மாதிரி ஆர்டிக்கல் வந்துருச்சு நான் வந்து கோசிஜிக்கு எப்பவுமே ஸ்டார்டிங்ல இருந்து கூடவே தான் இருக்கேன் அவளுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும் நான் கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்னு சொல்றேன் அப்போ ஹீரோ அதை எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ண அவளுக்கு நான் இருக்கேன் நீ வந்து இதை இதோட ஸ்டாப் பண்ணிக்கோ அப்படின்னு அப்படின்னு சொல்றேன் அதை கேட்டு ரேன் அப்படின்னா இது எல்லாத்தையுமே நான் வேணுக்குனே பண்ணேன்னு சொல்றியா என்னமோ நான் எல்லாமே பிளாட் பண்ணி பண்ண மாதிரி சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்கறா அதுக்கு நான் பிளாட் பண்ணி பண்ணயா பண்ணலையான்னு சொல்லவே இல்லை இப்போ எதுனாலுமே என்னோட ஒய்ஃப ஹர்ட் பண்ணிச்சுன்னா எனக்கு கோவம் வரதா செய்யும் அப்படின்னு சொல்றேன் அதை கேட்டு ரேன் நீ என்ன இப்படி பேசுற இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆட்டிடியூட்ல நீ பேசவே இல்லையே நீ உனக்கு என்ன பத்தி தெரியாதா இத்தனை வருஷமா நம்ம ஃப்ரெண்டா எழுந்திருக்கோம்ல கூசிதி வந்து ஏதாச்சும் உன்கிட்ட சொன்னாலா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஷிப்காக தான் நான் பார்த்து உன்ட்ட திரும்ப பேச வந்திருக்கேன் எல்லாத்தையுமே இதோட ஸ்டாப் பண்ணிக்கோ லேட் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுறான் அப்புறம் நம்ம ஹீரோ வந்து கார்ல போயிட்டு இருக்கான் அப்போ பாட்டி கால் பண்ணிட்டு சிசி வந்து வீட்டுக்கு வந்துட்டான் நீ வேகமா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஹீரோமே ஓகே சொல்லிட்டு போயிட்டு இருக்கான் அப்போ ஷங் வந்து கால் பண்ணிட்டு ரேன் குடிச்சிட்டே இருக்கான் நான் சொன்னாலும் கேட்க மாட்டா நீ தான் அப்படி குடிக்கிறாளா அப்படின்னு சொல்றான் அதை கேட்டு ஹீரோ என்னால வர முடியாது நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றான் அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே நீ ஏன் இப்படி பண்ற நீ வந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறான் அங்க கரெக்டா நம்ம வந்துடுறான் அப்புறம் நம்ம ஹீரோ வந்து கூப்பிடவோ ரேன் ஹக் பண்ணலான்னு அப்போ அவன் பிடிச்சி உட்கார வச்சிரு அப்போ ரேன் நீ வந்து ஏன் இப்ப ரொம்ப கோல்டா நடந்துக்கற நம்ம பிரெண்ட்ஸ் இருந்தது உனக்கு ஞாபகமே இல்லையா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ல உனக்கு முக்கியமா தெரியலையா அப்புறம் நான் வந்து உனக்கு ஒன்னு இல்லாத மாதிரி தருறனா அப்படின்னு சொல்லி கேக்குறேன் அப்போ ஹீரோ நீ வந்து எனக்கு ரொம்ப முக்கியம் தான் ஷங் எனக்கு எவ்ளோ முக்கியமோ அதே அளவுக்கு தான் நீயும் நீங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு ரொம்ப முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ற அப்போ ரேன் நம்ம ரெண்டு பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானா நான் வந்து சின்ன வயசுல இருந்து எப்பவுமே உன் கூட இருக்கணும்னு நினைச்சிருக்கேன் அப்புறம் உனக்காக நான் எவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டிருக்கேன் தெரியுமா எல்லாமே உனக்கு தெரிஞ்சு நீ ஏன் பிளைண்ட் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ நம்ம எல்லாருமே நம்மளோட கம்பெனி வச்சுதான் தெரிய வந்தோம் லவ் அந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் இல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்றேன் அப்புறம் லவ் வந்து ஃபோர்ஸ் பண்ணிலாம் வராது ஒருத்தவங்களை பார்த்ததுமே பிடிக்கணும் அப்படின்னு சொல்றேன் அப்போ ரேன் அப்படின்னா அந்த பிடிச்ச ஆள் வந்து உனக்கு கூசிசி தானா அப்படின்னு சொல்லி கேட்கறா அப்போ ஹீரோ எப்படி இருந்தா அவ வந்து ஹர்ட் ஆக நினைக்கிறேன் நீ வந்து ஷங்க் கூட ஒழுங்கா போய் வீட்டுக்கு போயிரு நீ நல்லா போய் இடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான் அப்புறம் நம்ம ஹீரோ போயிட்டு வீட்டுல நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கத பாத்துட்டு அவளுக்கு தடவி கொடுத்துட்டு திரும்ப வந்து படுத்துக்கிறான் அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து அவளோட ஃப்ரெண்ட் கிட்ட இந்த போஸ்டர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுற அப்போ இது தான் இருக்கு நம்ம வந்து இதை வெய்போல போஸ்ட் பண்ணிடுவோம் நம்மளோட ட்ரோலர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இது ஒரு பதிலடியா இருக்கும் அப்படின்னு சொல்றா அப்போ ஹீரோயின் நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றா அப்போ எதுக்கு நீ தானே இவ்வளவு நேரம் ஃபைட் பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்கற அப்போ இன்சிச்சின்னு தான் சொன்னா இப்போ பீப்பிள் எல்லாருமே தலையில சூடேறி இருப்பாங்க சோ அதன எல்லாருமே அமைதியா வரைக்கும் நம்ம காத்திருப்போம் அப்புறம் வந்து போடுவோம் அப்படின்னு சொல்றா அதை கேட்டு நீ இப்போ வரைக்கும் இன்சி சின்ன தானே தான் இருந்த அப்படின்னு சொல்லி அவ கேக்குறான் அப்போ நான் வந்து யோசித்து பார்த்தேன் இதுவுமே கொஞ்சம் ரீசனபுளா தான் இருந்துச்சு சோ அதனால நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அதை வெளியிடலாம் அப்படின்னு சொல்ற அப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு அங்கே ஆர்கியோ பண்ணியிருந்தாங்க நம்ம ஹீரோ இன்னொரு ஐடியில் இருந்து அதை பார்த்துட்டு பரவாயில்லையே நிறையா பேசியிருக்கான் அப்படின்னு சொல்கிறான் அதை கேட்டு நான் ப்ரைவேட் மெசேஜ்ல உனக்கு தேங்க் கூட பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போது நான் வந்து இந்த ப்ரொஃபைலை செக் பண்ணி பார்த்தேன் ஐஸ்ட் அமெரிக்கானோன்றிருக்கு அதுவும் இப்போ ரீசெண்டாக தான் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அவங்களோட போஸ்ட் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறான் அதை கேட்டு நம்ம ஹீரோயின் எடுத்து பார்த்துட்டு இந்த டோன் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான் அப்புறம் இது இன்சிச்சின் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ அவளோட ஃப்ரெண்டு இன்ஸ்டிச்சினா அப்படின்னு சொல்லி கேட்குறா அப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோக்கு மெசேஜ் பண்ணலான்ட்டு போறா அப்போ நீ வந்து இவ்வளோ டென்ஷன் ஆகாத நீ வந்து வீடு அவன் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம் தானே நினைச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அதுக்கு அவன் தான் என்ன நான் இப்போ அவனே பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கேட்கறான் அதுக்கு அதான் சொன்னேன்ல வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணலாம் தான் பண்ணான் நீ வந்து இப்போ ரிலாக்ஸ் ஆகணும் ஏன்னா ஒரு கம்ப்யூட்டர் கூட இருபத்தி நாலு மணி நேரம் ஒர்க் பண்ணாது பாரு உனக்கு டார்க் சர்க்கிள்ஸ்லாம் வந்துருச்சு நீ வந்து போய் ஷாப்பிங் பண்ண அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு சொல்றா அப்புறம் நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது அதுல ஹீரோயின் வந்து நீ தேவை என்னோட விஷயத்துல இன்டர்பியர் பண்ணாத அப்புறம் நீ வந்து லைனை கிராஸ் சொல்லி பண்ணாதிருக்கா அதை பார்த்துட்டு ஹீரோ நான் வந்து உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றேன் அப்போ ஹீரோ மெசேஜ் வந்து சென்ட் ஆயிடுச்சு பட் இருந்தாலும் போகல அப்படின்னு சொல்லி வருது அதை பார்த்துட்டு ஹீரோ அவ வந்து என்ன அன்ஃபிரண்ட் பண்ணிட்டாலா அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆயிடுறான் அப்புறம் ஹீரோயினோட கடைக்கு மோ வந்துட்டு இப்போ நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு அது ரொம்ப பிகேஷியவா இருக்கும்னு நினைக்கிறேன் சோ அதனால பிஆர் குரூப் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான் அதுக்கு அவளோட ஃப்ரெண்டு உண்மையாமா நிறைய கமெண்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்றேன் அப்போ ஓ சரி ஓகே நம்ம வந்து பிஆர் குரூப்பை கொண்டு வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றேன் அப்போ ஹீரோயின் இப்போ வரைக்கும் நான் என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணல பட் இருந்தாலும் இது வேணா நம்ம வந்து வேற ஏதாச்சும் வழி கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்றேன் அப்போ மோ நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறேன் அப்புறம் ருவானா ஷங்கிட்ட வந்துட்டு இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே சைன் பண்ணும் பாஸ் அப்படின்னு சொல்றா அப்போ அவன் சைன் பண்ணாம நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணலான்னு வரான் அப்போ வாயை பிடிச்ச அவ தள்ளி விட்டுட்டு நீங்க முதல் சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறா அப்புறம் ஷங் வந்து ருவானாட்ட ரெண்டு பேரும் டின்னர் போகலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறான் அப்போ சங்கோட அம்மா வந்து கால் பண்ணிடுறாங்க அவங்க கால் பண்ணிட்டு ஜாவோட பொண்ணு ஜிங் வந்து வீட்டுக்கு வரா நீங்க வந்து டின்னருக்கு வா அப்படின்னு சொல்றாங்க அப்போ நான் ஆல்ரெடி பிஸியா இருக்கேன் அப்படின்னு சங்க் சொல்றேன் அப்போ இங்க ஆல்ரெடி எனக்கு ஒரு ஆள் இருக்கு அப்படின்னு சொல்றான் அப்போ நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறேன் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கால் கட் பண்ணிடுறான் அப்போஷாங் நான் அம்மா தானே சொன்னேன் அம்மாக்கு நம்ம ரிலேஷன்ஷிப் பத்தி தெரியறதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேக்கிறான் அப்போ நான் யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு வங்க இருந்து போறா ஷாங்க அப்படின்னா நம்ம டின்னர் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கான் ஆனா அவ அதை கண்டுக்கவே இல்ல அப்புறம் வீட்டில் பாட்டி வந்து நம்ம ஹீரோயின் செஞ்சு கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்காங்க அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க சரி வாங்க நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பிங் கூப்பிட்டு போறா அங்க இருக்கவங்க எல்லாருமே நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு இது என்ன பிராண்ட் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இங்க நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கடையில த ஆவரேஜ் மேக் ஓவரா அது என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறா அப்போ ஹீரோயின் அது வந்து பாட்டி தான் சொன்னாங்க நம்ம வந்து நார்மலான கேர்ள்ஸ் எல்லாம் பிடிச்சி நம்மளோட ட்ரெஸ்ஸை போட்டு போட்டோஷூட் எடுப்போம் அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ அவளுமே ஓகே சொல்லிடுறா அதே மாதிரி சில பொண்ணுங்கள்லாம் பிடிச்சி நல்லா மேக்கப் போட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டு நிறைய வீடியோஸ் எடுத்துக்கிறாங்க அப்புறம் அங்க ரேனோட அசிஸ்டன்ட் வந்துட்டு ரேன்ட் சிசி வந்து இப்ப ஒரு நியூ ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அந்த ஆவரேஜ் மேக் ஓவர் அப்படின்னு சொல்றா அப்புறம் நம்ம ஹீரோ வந்து கடைக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டே இருக்கா அப்போ நம்ம இப்ப வீட்டுக்கு போனோம் அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட் சொல்றான் அதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான் அப்போ வந்து அசிஸ்டன்ட் இப்ப குஜிசியோட ப்ரோக்ராம் வந்து நல்லா போயிட்டு இருந்தாலும் நிறைய ஆன்லைன் அக்கௌண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து வந்து விட மாட்டாங்க சோ அதனால நம்ம வந்து இப்ப எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான் அப்புறம் இப்போ இருக்கீங்க இங்கேயே இருந்தீங்கன்னா நாளைக்கு வந்து டிவி ஸ்டேஷன்ல இருந்து நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் வராங்க அங்க வந்து போக முடியாது அப்படின்னு சொல்றான் அப்போ ஹீரோ டிவி ஸ்டேஷனா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான் அப்புறம் நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயினோட பிராண்ட பத்தி நல்ல நல்லதா இருக்கு அதை பார்த்துட்டு அவ இதெல்லாம் என்ன ட்ரீமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா அப்போ அவளோட ஃப்ரெண்டு வேகமாக வந்துட்டு நம்ம வந்து இப்போ நியூஸ்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லி காட்டுறா அங்க பார்த்தா நம்ம ஹீரோயினோட கடைக்கு வெளியே ஒருத்தவன் நின்றுட்டு இப்போ அவங்க ஆவரேஜ் மேக்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அங்க வரவங்களை பத்தி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்புறம் அவங்க வர மூணு பொண்ணுங்க கிட்ட இந்த வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு உண்மையிலேயே ஆன்லைன்ல சொன்ன மாதிரி எல்லாம் கேவலமாலாம் இல்ல செமையா இருக்கு அந்த தேர்ட் அவுட் தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதை பார்த்துட்டு அவளோட ஃப்ரெண்ட் நம்ம எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றா அப்போ ஹீரோயின் அப்படின்னா இந்த ஓவர் நைட்ல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறா அப்போ அவளோட ஃப்ரெண்ட் வேற யாரா இருக்கும் எல்லாமே இன்சிச்சின் தான் நான் வந்து உனக்கு ஒண்ணு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கிளிப்ப காட்டுற அப்போ அவங்க அந்த ரிப்போர்ட்டர் வந்து இந்த சூட் வந்து உண்மையிலே நல்லா இருக்கு இது வந்து உன் ஒய்ஃப் தான் டிசைன் பண்ணதாமே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்போ ஹீரோ ஆமா இது வந்து என்னோட ஒய்ஃப் டிசைன் பண்ணதுதான் அவளோட டிசைன்ஸ் எல்லாமே ஒரிஜினல் தான் அப்புறம் அவள் லைஃப் லவ் எல்லாத்தையுமே சேர்த்துதான் ஒர்க் பண்ணுவா அப்படின்னு சொல்றான் அப்போ நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஸ்வீட் கப்பிள்ஸ் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதுக்கு உண்மைதான் நான் வந்து அவன் வாழ்க்கையில இருக்கிறது ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்றான் அதை கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு அழுதையா வந்துருது அப்புறம் அமெரிக்க நல்ல வெரிஃபையான அக்கௌண்டா மாறிடுச்சு அது இன்சிச்சின்னா அப்படின்னு சொல்றா அப்போ ஹீரோயின் அந்த மெசேஜ் எடுத்து ரீட் பண்ணி அவன் அன்ஃபிரண்ட் பண்ணதுக்கு அப்புறமானத அதுல நான் வந்து உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் நான் வந்து உண்மையிலே எனக்கு அந்த மாஸ்க் போட்டிருந்தது நீ நினைச்சு பேசல நான் போய் நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள லைன் இருக்கணும்னு நினைப்பனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான் அதை கேட்டு நம்ம ஹீரோயின் நான் போய் அவனை அன்ஃபிரண்ட் பண்ணிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாறா அப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயினோட கடைக்கு வந்துட்டு சிரிக்கிறான் அப்போ ஹீரோயின் நீ இன்னும் அந்த ஒயிட் ஷர்ட்டை வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்கிறா அப்போ ஆமா நீ என்னென்ன எனக்கு பண்ணி அதை எல்லாத்தையுமே நான் வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றேன் அப்போ ஹீரோயின் தான் கோக் பட்டுருச்சுல அப்படின்னு சொல்லி கேட்கறா அதுக்கு கோக் பட்டா என்ன நான் தான் கவர் பண்ணிட்டேன்ல அப்படின்னு சொல்றான் அப்போ நான் வந்து அந்த பார்ட்டியில அப்படின்னு சொல்ல வரேன் அப்போ ஹீரோயின் போய் ஹக் பண்ணிக்கிறா அப்போ அந்த பார்ட்டியில அப்படின்னு திரும்பவுமே சொல்ல வர அதுக்கு நான் ஆல்ரெடி அந்த மெசேஜஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றேன் அதுக்கு நான் வந்து உன்ட்டு ஒன்னே ஒன்னுதான் சொல்லணும் நம்ம ரெண்டு பேத்துக்கும் நான் நடுவில் எந்த ஒரு லைனுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறேன் அப்போ அவங்க ஹீரோயினோட ஃப்ரெண்டு சரிப்பா போதும் போதும்ன்ற மாதிரி கொஞ்சம் சவுண்ட் போடுறா அப்போ நம்ம ஹீரோயின்மே தள்ளி போய் நினைக்கிறா அப்போ ஹீரோ சரி இன்னைக்கு நைட் வந்து நான் உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான் அப்புறம் ஹீரோயின் வந்து ரொம்ப ஹாப்பியாயிடறா அப்போ அவளோட ஃப்ரெண்டுமே ரொம்ப ஹாப்பியாயிடறா அப்புறம் நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு ஸோ அதனால டின்னருக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணிடுறா அப்போ ஹீரோ பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிடறா அங்க கேரக்டர் ரேன் வந்துடுறா அதை பார்த்துட்டு நீ எதுக்கு இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான் அப்போ நான் வந்து உன்ட்ட மனுப்பி கேட்கலாம் வந்தேன் சிசிக்கு என்ன நடந்துச்சோ அதுக்கு எல்லாத்துக்குமே சாரி அப்படின்னு சொல்றேன் அப்போ அவன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறான் அப்போ நான் வந்து ரைஸ் நூடுல்ஸ் வித் கிளாம்ஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கறேன் அவன் சரி வச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறான் அப்போ சரி நீ இதை எப்படி கத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேக்குறான் அதுக்கு நான் வந்து உனக்காக தான் இதை கத்துக்கிட்டேன் உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம வந்து ஒரு தடவை வாங்கி வச்சிருந்தோம் நீ வந்து டாய்லெட் போனப்ப நான் அதை எடுத்து சாப்பிட்டுட்டு கிளாம்ஸை மட்டும் விட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறான் அப்படினுட்டு என்ன சொன்ன தெரியுமா நான் இதை மறக்கவே மாட்டேன்னு சொன்ன அப்படின்னு சொல்ற அதுக்கு அதெல்லாம் நான் சும்மா சொன்னேன் நான் அதை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றேன் அப்போ ரெண் நீ வந்து மறந்தாலும் பரவாயில்ல எனக்கு இன்னும் அது ஞாபகம் இருக்கு அதை நினைச்சுதான் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான் அப்புறம் நம்ம நீ மூவ் பண்ணாத உன்னோட வெஸ்ட் வந்து மூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டுறா அப்புறம் நீ வந்து இதை சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்கிற அங்கே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கூசிஜிக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு மெசேஜ் பண்ணிடுறான் அதை பார்த்துட்டு ஹீரோ நீ வந்து இதை கொண்டு வந்ததுக்கு தேங்க்ஸ் இதை நீயே சாப்பிட்டுக்கோ எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான் அப்புறம் நம்ம ஹீரோயின் அங்க ஒரு பொண்ணு போய் மீட் பண்ணுறா அப்புறம் அவ போயிட்டு நான் வந்து இந்த பியூட்டி சென்னை நான் தான் ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ அதெல்லாம் முடியாது நான் வந்து டபுளாக பே பண்றேன் அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கு நான் வந்து ட்ரிபிளாக பே பண்றேன் அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்போ ஹீரோயின் சரி ஓகே அந்த பியூட்டிஷியனை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுற அப்போ நீ என்னோட பியூட்டிஷியன ஏன் டே வாங்கலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லி சொல்ற அப்புறம் அங்க அவங்க கார்டை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த கார்டு வந்து யூஸ் ஆகல ஏன்னா பிப்டீன் தௌசண்ட் த்ரீ எயிட்டி ஒன்ஸ் வருது அப்படின்னு சொல்லிடுறாங்க அதை கேட்டு அதையும் ஊர்க்காகல அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்ப ஷாக் ஆயிடறா அப்போ ஹீரோயின் அந்த கார்டு வந்து என்னோட நேம்ல இருந்தது சோ அதனால நான் வந்து கார்டை காணோன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் அதனால பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றா அப்போ அப்படின்னா நீ தான் அந்த கூசிசியா அப்படின்னு சொல்லி கேட்கற அதுக்கு ஆமா என்னோட நேம் தான் கூசிசி அப்படிங்க அப்பா நீ நீ அம்மாவோட வாழ்க்கையில கூறுக்க வராத அப்படின்னு சொல்ற அப்போ ஹீரோயின் உனக்கு வந்து ஐம்பது வயசு ஆனா முப்பது வயசு ஆன்லைன்ல சொல்லிட்டு நிறைய மேரீன்ஸ் எல்லாத்தையுமே கரெக்ட் பண்றியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கறா அப்போ அடிக்கலாம் அவ கைவங்கற நம்ம ஹீரோ வந்து கரெக்டா பிடிச்சிட்டு நீ தானே இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறா அப்புறம் அவ நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நீ ஏதோ ட்ரெக்கிங் பண்ணி தான் அவளை கல்யாணம் பண்ணிருக்க அவன் கல்யாணம் பண்ணி போச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறா அப்போ நம்ம ஹீரோயின் வந்து அழுதுட்டே நிக்கிறா அப்போ ஹீரோ ஃபஸ்ட்டு அவளை பார்த்து நான் தான் லவ் பண்ணேன் நீ இந்த பேசக்கூடாது எல்லாருமே அவளை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ நம்ம ஹீரோயின் அவள அடிச்சுட்டு நீ தேவையில்லாம எங்க வாழ்க்கையில குறுக்க வராத அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா அப்புறம் அங்க அந்த அசிஸ்டன்ட் வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் நீட்டிட்டு இதை வந்து ரீட் பண்ண இல்லாட்டி போலீஸ்ட்ட போகணும் அப்படின்னு சொல்றான் அப்புறம் அந்த ஸ்டேட்மெண்ட்ல என்னோட நேம் வந்து சூச்சியான் எனக்கு நான் பத்தொன்பது வயசு ஆகுது ஆல்ரெடி நான் நிறைய கல்யாணம் பண்ணி இருபது பாய் ஃப்ரெண்ட் வச்சிருக்கேன் பட் இருந்தாலும் இப்போ சிங்கிள்னு சொல்லிட்டு நிறைய பண்ணி பண்றேன் அப்புறம் நான் வந்து ரொம்ப கில்ட்டி என்னோட பாவம் மணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு அதை எல்லாத்தையுமே வாசிச்சுட்டு அந்த அசிஸ்டன்ட் ஒரு பொண்ணுட்ட குடுத்து இதை பத்தாயிரம் தடவை வாசி இல்லாட்டி போலீஸ்ட்ட போனும் அப்படின்னு சொல்றேன் அதை கேட்டாவா நான் போலீஸ்ட போக விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அதை உட்காந்து வாசிக்கிறா அப்புறம் நம்ம ஹீரோ அவங்க அம்மாவையும் கூப்பிட்டுட்டு நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு வந்துடுறான் அப்புறம் அவங்க எல்லாருமே உள்ள வந்ததும் ஹீரோயின் சரி ஓகே உனக்கு நாளைக்கு ஒர்க் இருக்கும் நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்ற அப்போ அவங்க அம்மா நீங்க தங்குறதுன்னா தங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஹீரோவுமே ஓகே நான் கண்டிப்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான் அப்போ ஹீரோயின் நம்ம வீடுதான் ரொம்ப சின்னதாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறா அதுக்கு சின்னதா இருந்தா என்ன நம்ம வீட்டுலதான் ரெண்டு பெட்ரூம் இருக்குல்ல அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஹீரோயின் அப்படின்னா நான் உங்க கூட தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்ற அப்போ நான் வந்து உங்க ரெண்டு பேத்தையும் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல நீங்க ரெண்டு பேர் ஒரு ரூம்ல இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ ஹீரோ வேகமா புடிச்சி இழுத்துட்டு சரிவா நம்ம ரூம்க்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறான் அப்புறம் ஹீரோ ரூம் குள்ள வந்துட்டு இதான் உன்னோட பழைய ரூமா அப்படின்னு சொல்லி கேக்குறான் அப்போ ஹீரோயின்மே ஆமான்னு சொல்லவும் அவ அங்க ஒரு பெட் இருக்கத பாத்துட்டு வேகமா போய் அதுல உட்காந்துக்கறான் அப்போ ஹீரோயின் முத எந்திரி அப்படின்னு சொல்றான் அதுக்கு என்னால இங்க தரையில பறக்க முடியாது அப்படின்னு சொல்றான் அப்புறம் எனக்கு டிரெஸ் இந்த ட்ரெஸ்ஸோட நான் படுக்க முடியாது அப்படின்னு சொல்றேன் அப்போ ஹீரோயின் சரி ஓகே நான் உனக்கு ஒரு ட்ரெஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் உள்ள இருந்து எடுக்கிறான் அப்புறம் ரெண்டு ட்ரெஸ் எடுத்துட்டு இது வந்து உனக்கு சின்னதா இருக்கும் இன்னொன்னு பெருசா இருக்கும் அதை யூஸ் பண்ணது இல்ல அதை நீ யூஸ் பண்ணிக்கோ சொல்லி அப்புறம் நான் வெளியே போய் வெயிட் பண்றேன் நீ அத போட்டு முடியாது அப்படின்னு சொல்றா அப்புறம் நம்ம ஹீரோயின் உள்ள வந்துட்டு போட்டோ எல்லாம் எடுக்கற அதை பார்த்துட்டு நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கறான் அப்போ நீ பாக்குறதுக்கு ரொம்ப காமெடியா இருக்க அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே இருக்கா அப்புறம் அவங்க ரெண்டு பேருமே கால் தடிக்கி பெட்ல விழுந்துடுறாங்க அப்போ ஹீரோ நான் உனக்கு கிஸ் பண்ணலாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு லைக் பட்டன போடுடா உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே